காஞ்சி மாநகராட்சி அலுவலகம் எதிரே ஒருவழி சாலையில் பாதாள சாக்கடை பழத்தை தவிர்த்து செல்ல முயன்ற இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இந்த கோர விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ஸ்ரீராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீராம், வணக்கம். இது குறித்த விவரங்களை என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் சென்றுஜா. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏகாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் அதே பகுதியில் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார். இவர் ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்காக கரூர் மாவட்டத்துக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார் அதிகாரியில். அவருடைய அவரை அழைத்து செல்வதற்காக ஏகாம்பரபுரத்திலிருந்து பேருந்து நிலையம் நோக்கி வந்த பரமேஸ்வரி மகேஸ்வரி என்ற அவருடைய மனைவி இருசக்கரத்தில் வந்து கொண்டிருந்த போது அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சாலை அதன் அருகே தனியார் உணவகத்தின் குப்பைகளை அள்ளுவதற்காக டிராக்டர் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதனை கடந்து செல்லும் போது இருசக்கர வாகனத்தையும் கடந்து லாரி சென்றதன் காரணமாக அந்த அருகில் அந்த சென்ற மகேஸ்வரியுடைய தலை மற்றும் உடல் முழுவதுமாக நெசுகி சம்பவ இடத்திலே வெளியாகியிருக்கிறார். அதனுடைய சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த கோர சம்பவம் குறித்து அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இருப்பினும் இந்த லாரியுடைய ஓட்டுநரை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட டிராக்டர் அந்த பகுதியில் நின்றது ஒரு முக்கிய காரணமாகவும், அதே போல் சாக்கடை பள்ளம் ஏற்பட்டதன் காரணமாகவும், அந்த கனரக லாரி அந்த இருசக்கர வாகனத்தை முந்தி சென்றதன் காரணமாக அந்த மகேஸ்வரி அவர் உயிரிழந்திருக்கிறார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இறப்பு நிகழ்ச்சிக்கு சென்ற கணவரை பேருந்து நிலையத்திலிருந்து அழைத்து செல்வதற்காக சென்ற மனைவி தற்போது உயிரிழந்ததால் அந்த குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.